நேற்றைக்கு சனாதானம் ஒழிப்பு மாநாடு அப்படி வீரமணி தலைமையில் நடந்திருக்குது. அதில் உதயநிதி போய் பேசியிருக்காரு. சனாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, வருகின்ற தேர்தலில் இதை சொல்லி வாக்கு சேகரிக்க தயாராக இருக்காரா அப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஹிந்துனுடைய கோரிக்கை. பெண்களுக்கு விடுதலை வேணும் அப்படி வீரமணியும் இந்த உதயநிதியும் சொல்லிட்டு இருக்காங்க. முஸ்லீம் மத்தியில் முஸ்லீம் பெண்களுக்கு போய் சொல்லணும், விடுதலை கொடுங்க, வரதா போட வேண்டாம் அப்படி சொல்லணும். இந்துக்கள் மாத்திரம் இழிச்சவாயின்னு நினச்சிட்டு இந்துக்கள்கிட்ட வந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹிந்து மொழி வன்மையாக கண்டிக்கிட்டுறது. ஜாதி வெறி பிடிச்சவங்க தான் திமுகவில் அதிகமான பேர் இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த கருணாநிதி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய வாரிசு உதயநிதி ஆகட்டும், தொடர்ந்து இவங்க கட்சியை தன்னுடைய குடும்ப கட்சியாகவும் தன்னுடைய பதவிகளை எல்லாம் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் பதவிகளோடு இருக்கின்றார்கள். சமமாக இருக்கணும், சமத்துவம் இருக்கணும் அப்படி சொன்னால் இன்றைக்கி அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ராசாவை முதலமைச்சருக்கு ஆக்கிறதுக்கான தகுதி இருக்குதான்னு இந்து மொழி கேள்வி எழுப்பியிருக்கின்றது. அதற்கு இவங்க பதில் சொல்லணும். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துட்டு அங்கே போய் அல்ல இல்லையா அல்ல இல்லையான்னு சொல்கிறார். உடனடியாக அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கிறிஸ்துவ முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு வச்சு அதில் அவர் மந்திரி பதவி ஏற்றுக்கிட்டார்னா இந்து மொழி அவருக்கு வரவேற்பு. இப்போ இபிஎஸ் வந்துங்கன்னா குழப்பறாரு, சனாதானத்தை பற்றி பேசி வந்து மக்களை குழப்பறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. இது இந்து முன்னணி எப்படி போகும்? அதிமுக ஒரு சரியான இதில் தான் அதனுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு. இந்து முன்னணி அவரை பாராட்டுகின்றது. அதிமுகவுடைய பொதுச்செயலாளரை பாராட்டு. இப்போ உதயநிதி வந்து இந்த பாஜகக்காரங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறதை வந்து கிரிமினல் வழக்கு நாங்கள் தொடருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிட்டு வர்றார். இதை இந்து முன்னணி என்ன சொல்கிறீங்க? இல்லை, வழக்கு வந்து இப்போ உதயநிதி மேலே தான் தொடுக்கணும். நாடு முழுவதும் கொந்தளிச்சிருக்கின்றது. அவர் வந்து இறையாண்மைக்கு விரோதமாக பேசியிருக்காரு. உடனடியாக வாபஸ் வாங்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக இவர் பதவி விட வேண்டும் என்று இந்து மொழி மிகப்பெரிய போராட்டம் நடத்தும். ஓகே.